ஓம் பொன்னுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க, இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வடை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் கடலை பருப்பு, அரை டம்ளர் பட்டாணி பருப்பு, மூணு வரமிளகாய் எடுத்திருக்கோம் காரத்துக்காக. இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம பட்டாணி பருப்பு சேர்க்கறதுனால நம்மளோட வடை நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கிடைக்கும். மோஸ்ட்லி டீ கடைங்களில் பட்டாணி பருப்பில் தாங்க வடை செய்வாங்க, அதனால தான் அவங்களோட வடை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வடை மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அஞ்சு பல் பூண்டை நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நம்ம பூண்டு சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நம்ம பருப்பு சேர்த்துறதுனால வாயுவும் இல்லாமல் இருக்கும். பாதி வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி ரெண்டு மூணு வாட்டி கழுவுனதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு, ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வாழைப்பூ வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஈஸியாக ஜீரணமாயிடும். இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம வடை மாவோட சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க நம்ம வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்துற வேண்டியது தான். நம்மளோட வடை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெயில் போடும் போது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு உதிர்ந்து போயிடும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. நம்ம வடை சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்கணும். வடையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக கிடைக்கும் வடை. இப்போ நம்ம எல்லா வடையும் சேர்த்தாச்சு. இது நல்லா சலசலப்பெலாம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த சலசலப்பெலாம் அடங்கி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.